ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசாகர் பாலஐடியூ. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேரணும்னா அதுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பேஸ்ட் ஆன் தி கட் ஆஃப் மார்க் தான் நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கும். அந்த கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உடனே உங்களுக்கு வரும். நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்த்துக்கலாம். இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் டு த 12th ஸ்டூடெண்ட்ஸ். தே ஆர் கோயிங் டு ஜாயின் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர் எனி அதர் காலேஜ். காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க. நம்ம சேனல் வந்து தொடர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான வழிமுறைகள், அந்த கான்செப்டினுடைய மீனிங் என்ன, கவுன்சிலிங்னு என்ன, கட் ஆஃப் மார்க்னு என்ன, ஷிஃப்ட்னு என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ், ஹவு டு ஃபில் தி TNGSA.in அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் மாதிரி சொன்னேன், இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் கட் ஆஃப் மார்க் கேல்குலேட் பண்ணுறது, எப்படி கட் ஆஃப் மார்க் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ கட் ஆஃப் மார்க்குங்கிறது ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் காலேஜுக்குமே டிஃப்ரெண்ட்டாக மாறும், மாறுது கண்டிப்பாக. உதாரணத்துக்கு இன்ஜினியரிங்கில் கட் ஆஃப் மார்க் வந்து வேறு மாதிரி கேல்குலேட் பண்ணணும், அக்ரியில் வந்து அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு வேறு மாதிரி கேல்குலேட் பண்ணணும், நர்சிங் காலேஜ்னால் அதுக்கு வேறு மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு இதுமே, அதாவது டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்டடீஸ் படிக்கணும்னாலும் கட் ஆஃப் மார்க் கேல்குலேஷன் வேறு மாதிரி இருக்குது. இது வந்து தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. அதுபடி தான் நம்ம கவர்மெண்ட்டில் சொன்னபடி தான் நம்ம வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கேல்குலேட் பண்ணணும். இது வந்து ஃபார் ஆல் டிகிரி கோர்சஸ், எந்த டிகிரி கோர்சஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதில் சொல்லியிருக்கிற வழிமுறைகள் படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அவங்க மார்க்கை மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க, இது மாதிரி இந்த மார்க் நான் வாங்கியிருக்கேன் சார், என்னுடைய கட் ஆஃப் என்ன, எனக்கு எப்படி கட் ஆஃப் மார்க் கேல்குலேட் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எண்டு வரைக்கும் பாருங்கள், நடுவில் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஓ இதுதானா அப்படின்னு டக்குன்னு பாதியிலேயே போயிடாதீங்க. ஓகேவா? எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஹவு டு கேல்குலேட் கட் ஆஃப் மார்க் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், அதாவது TNGSA யூஜி அட்மிஷன் 2024. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் வந்து கட் ஆஃப் மார்க் மூணு டைப்பாக கேல்குலேட் பண்ணுறாங்க. என்ன சார் மூணு டைப்பாவா? நாங்கள் வாங்கினது ஆறு சப்ஜெக்டில் ஆறு மார்க்கு தான், இதுக்கு மூணு டைப்பாக கேல்குலேட் பண்ணுறாங்களானா? அப்படி இல்லை. அதாவது பிஏ தமிழ் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ் படிச்சிருக்கீங்க, அப்போ தமிழ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லோரும் படிச்சிருக்கறனால யூ ஆர் எலிஜிபிள் டு ஜாயின் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும். அப்போ பிஏ தமிழ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிஏல எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அந்த மார்க்கு தான் கட் ஆஃப், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ளஸ் டூவில் வந்து ஆறு சப்ஜெக்ட் எழுதியிருக்கீங்க, ஆறு சப்ஜெக்ட்டுக்கு ஈச் 100 மார்க்னா 600 மார்க் டோட்டல் மார்க். இப்போ அந்த டோட்டல் மார்க்கை பற்றி என்றைக்குமே கவலை, இந்த மூணு டைப் ஆஃப் கட் ஆஃப் கேல்குலேஷன் சொன்னேன் இல்லையா, மூணு டைப்லையுமே டோட்டல் மார்க் வந்து நமக்கு தேவையே இல்லை. ஓகேவா? முதல்ல அது மறந்துடுங்க. நீங்கள் இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு எனக்கு இந்த கோர்ஸ் கிடைக்குமான்னெல்லாம் நீங்கள் ஏதாவது டவுட்டு இருந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்கன்னா நீங்கள் கட் ஆஃப் மார்க்கை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன், அதுபடி கேல்குலேட் பண்ணி இதுதான் என்னுடைய கட் ஆஃப் மார்க் ஃபார் 400 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும், நான் புரிஞ்சுக்குவேன். அதனால் நீங்கள் டோட்டல் மார்க் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, டோட்டல் மார்க் எங்கேயுமே யூஸ் ஆகாது, அதாவது காலேஜில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிஏ தமிழ் ஜாயின் பண்ணணும்னா தமிழில் 92 மார்க் வாங்கியிருக்கார் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட்டுனா பாருங்க, ஆறு மார்க் சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கின மார்க்குன்னு எடுத்துக்குவாங்க. எக்ஸாம்பிள் தமிழில் 92, இங்கிலீஷில் 70, மேஜர் 1, அதாவது காமர்ஸ் இருந்தால் காமர்ஸ் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி அல்லது காமர்ஸ் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் மேக்ஸ் இது ஏதாவது ஒரு நாலு சப்ஜெக்ட், சயின்ஸாக இருந்ததுனா சரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்டனி அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் ஏதாவது நாலு சப்ஜெக்ட். ஸோ மேக்ஸிமம் நாலு மேஜர் பேப்பர், நான் மேஜர் 1, 2, 3, 4 காமனாக கொடுத்துறேன். ஸோ மேஜர் 1 95, மேஜர் 2 90, மேஜர் 3 75, மேஜர் 4 98 வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. இதே மாதிரி உங்கள் மார்க்கை நோட் பண்ணி கால்குலேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். டோட்டல் வந்து ஆறு சப்ஜெக்டையும் டோட்டல் பண்ணிங்கன்னா 520 வருது, அதாவது 600, ஆறு சப்ஜெக்ட்டுக்கு 600 மார்க். ஸோ 600க்கு நீங்கள் 520 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிசல்ட் வந்தோடனே பிரிண்ட் அவுட் வச்சிருப்பீங்களே, அதை பார்த்து மார்க் என்ட்ரி பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து 520/600 × 100 போட்டிங்கன்னா ப்ளஸ் டூவில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ்னா இப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம்.
இப்போ நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் வந்து பிளஸ் டூவில் பர்சன்டேஜ் தான் பார்ப்பாங்க, கட் ஆஃப்ங்கிற கான்செப்ட் எல்லாம் இல்லை. இப்போ வந்து பர்சன்டேஜ் வந்து நம்ம பிளஸ் டூவில் எத்தனை பர்சன்டேஜ், ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸ்னாலும் கேட்குறாங்க இல்லையா, பேரண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ கேட்குறாங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ்னா இது மாதிரி 6 சப்ஜெக்டையும் டோட்டல் பண்ணி 600 நாள் வகுத்திங்கன்னா எவ்வளோ வருது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் படி அது 86.67% வருது. ஸோ 86.67% அல்லது 87% ரவுண்ட் பண்ணி சொல்லலாம். இப்போ பிஏ தமிழ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் வாங்குற இந்த மார்க் படி தமிழ் மார்க் 92 இல்லையா, சைடில் எழுதியிருக்கோம் பாருங்க ரைட் சைடில், கட் ஆஃப் மார்க் டு பி டேக்கன் ஒன்லி தமிழ் மார்க். தமிழ் பிஏ தமிழ் ஜாயின் பண்ணோம்னா தமிழ் மார்க்கை மட்டும் எடுத்துட்டா போதும், 100க்கு 92 மார்க் வாங்கியிருக்காரு. அப்போ 92 மார்க் மட்டும்தான் கட் ஆஃப், மற்ற மார்க் எல்லாம் தேவையே இல்லை பிஏ தமிழ் ஜாயின் பண்ணுறதா இருந்தா. அப்போ 100க்கு 92 வாங்கியிருக்கீங்கன்னா 92 தான் கட் ஆஃப். புரியுது இல்லையா, இந்த கட் ஆஃப் மார்க் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அதை வச்சுட்டு எப்படி நமக்கு அட்மிஷன் கிடைக்குங்கிறதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதே 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் 2 கான்செப்டும் நம்ம சொல்லணும். ஓகேவா, புரியுது இல்லையா. இப்போ அடுத்தது சப்போஸ் நீங்கள் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் மார்க், அதே எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். ஸோ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஜாயின் பண்ணணும்னா இப்போ நீங்கள் வாங்கின மார்க்கில் இங்கிலீஷ் மார்க்கை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பாரு இதெல்லாம் லெஃப்ட் சைடில் கொடுத்ததெல்லாம் சேம் தான். அதே ஸ்டூடெண்ட்டு சப்போஸ் இங்கிலீஷ் ஜாயின் பண்ணுறாரு பிஏ தமிழ் அப்படின்னா அதுக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா இங்கிலீஷில் வந்து 70 மார்க் வாங்கியிருக்காரு. அப்போ இங்கிலீஷில் வந்து 100க்கு 70 வாங்கியிருக்காருன்னா அந்த 70 மார்க்கு தான் கட் ஆஃப். காலேஜில் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் பிஏ இங்கிலீஷுங்கிறது செப்பரேட் இல்லையா, அப்போ அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்டில் மட்டும் நீங்கள் வாங்கின மார்க் எடுத்துக்குவாங்க, டோட்டல் மார்க்கோ தமிழ் மார்க்கோ மற்ற மார்க்கோ எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா, பிஏ இங்கிலீஷ் புரியுது இல்லையா. ஓகே, அடுத்தது பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷை தவிர தேர்ட் கேட்டகரி, அதாவது ஆல் அதர் கோர்சஸ், வேறு எந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனாலும், அதாவது வேறு எந்த பிஏ எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சைக்காலஜி பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் பிகாம் சிஏ பிபிஏ பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ஜுவாலஜி எந்த கோர்ஸ் பிஏ தமிழ் அண்ட் பிஏ இங்கிலீஷை தவிர வேறு எந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணுறதாக இருந்தாலும் எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பாருங்க இதில் சொல்லியிருக்கேன். த சேம் மார்க் அந்த எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டு மார்க் எடுத்திருக்கேன், அதே மார்க் எடுத்துக்கிட்டு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ரைட் சைடில் கொடுத்துருக்கேன். டு பி டேக்கன் ஆல் அதர் 4 சப்ஜெக்ட் மார்க், மற்ற 4 சப்ஜெக்ட் மார்க்கை மட்டும்தான் எடுத்துக்கணும். அதாவது தமிழ் மார்க்கை விட்டுறணும், அதை பிஏ தமிழுக்கு மட்டும்தான் எடுக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் மார்க் வந்து இங்கிலீஷ் பிஏ இங்கிலீஷ் மட்டும்தான் அதுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேவா, மற்ற சப்ஜெக்ட் மார்க் 4 இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் மேஜர் 1, 2, 3, 4 அப்படிங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் குரூப் அதாவது மேக்ஸ் குரூப்பாக இருந்ததுன்னா பயோ மேக்ஸாக இருந்ததுன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ், ஸோ 4 மேஜர் மார்க். ஸோ ரிசல்ட் வந்த உடனே பிரிண்டட் போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மார்க் வச்சு இதில் என்ட்ரி பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த மார்க்கை தான் ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஸோ சப்போஸ் நீங்கள் பியூர் சயின்ஸ் குரூப்பாக இருந்ததுன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்டனி அது மாதிரி அந்த 4 சப்ஜெக்ட் மேஜர். இப்போ காமர்ஸாக இருந்ததுன்னா காமர்ஸ் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி அல்லது காமர்ஸ் வேறு குரூப்பு காமர்ஸ் அக்கௌண்டன்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு மேக்ஸு இது மாதிரி எதாவது இருந்தால் அந்த 4. ஸோ எனி தமிழ் இங்கிலீஷை தவிர மீதி 4 சப்ஜெக்ட் நீங்கள் மார்க் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த மார்க் 4 மார்க் சப்ஜெக்டையும் டோட்டல் பண்ணுங்கள். அதனுடைய டோட்டல் வந்து 358 வருது இந்த எக்ஸாம்பிள் படி. அது வந்து 4 சப்ஜெக்ட் எடுத்ததுனால 400 மார்க் தான், 600 கிடையாது. ஸோ அவுட் ஆஃப் 400க்கு நீங்கள் வாங்கின மார்க் வந்து 358. அப்போ உங்கள் கட் ஆஃப் என்ன, இந்த மார்க் நீங்கள் ஃபுல்லாக இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா 358 தான் உங்கள் கட் ஆஃப். ஓகேவா, டோட்டல் மார்க்கு முதலே நான் சொன்னேன் எங்கேயுமே வராது, கன்சிடரே பண்ண வேண்டாம். தமிழுக்கு தமிழ் மார்க்கை மட்டும், பிஏ தமிழுக்கு பி இங்கிலீஷுக்கு இங்கிலீஷ் மார்க்கை மட்டும்தான் எடுத்துக்கணும். மற்ற டிகிரி எது நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் கட் ஆஃப் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான் கால்குலேட் பண்ணோம். யூ ஹாவ் டு டேக் ஒன்லி 4 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எக்ஸப்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் விட்டுறணும், அவ்வளோதான். மற்ற 4 சப்ஜெக்ட் டோட்டல் போடுங்க, டோட்டல் 358 வருது டிவைடட் பை 4. இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் கால்குலேஷன் வேறு மாதிரி இருக்கும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அது கவர்மெண்ட் காலேஜுக்கு வேறு மாதிரி இருக்கும், இதில் முதலே சொல்லியிருக்கேன். ஸோ இது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு உண்டான கட் ஆஃப் கால்குலேஷன் மட்டும்தான். ஓகேவா, புரியுது இல்லையா. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளோடய நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, நம்ம கமெண்டில் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவருடைய ஒரிஜினல் மார்க்கே கொடுத்துருந்தாரு. ஸோ இதுக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு அதே மார்க்கை இங்கே கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டூடெண்டுடைய நேம் நான் கொடுக்கல, அது வேண்டாம். ஸோ வந்து அந்த ஸ்டூடெண்ட் வாங்கின வந்து தமிழ் மார்க்கு 95, இங்கிலீஷில் வந்து 75, மேஜர் 1 80, மேஜர் 2 88, மேஜர் 3 92, மேஜர் 4 90, டோட்டல் வந்து 520, 600க்கு 6 சப்ஜெக்ட் மார்க்கு, 600க்கு 520, பர்சன்டேஜ் அதே 520. அஃப்கோர்ஸ் நான் எக்ஸாம்பிள் அதில் எடுத்ததும் இதுலேயும் ஒரே மார்க் வந்ததுனால பர்சன்டேஜ் அதே மாதிரி வருது. ஓகே, இப்போ கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறது வந்து பிஏ தமிழுக்காக இருந்ததுன்னா பிஏ மார்க்கை மட்டும்தான் எடுத்துக்கணும்னு போன எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் தமிழில் 95 வாங்கியிருக்காரு 100க்கு. அப்போ 100க்கு 95 தான் கட் ஆஃப்,
பிஏ தமிழ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த 95 மார்க் மட்டும்தான் பார்த்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டு எலிஜிபிளா இருந்ததுன்னா உங்க கம்யூனிட்டி கொடுத்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் கட் ஆஃப் மார்க் பிஏ தமிழுக்கு. இப்ப சப்போஸ் பிஏ இங்கிலீஷ் கால்குலேட் பண்ணதுன்னா இங்கிலீஷ் மார்க்கை மட்டும்தான் எடுத்துக்கணும். பாருங்க எழுதியிருக்கேன், ஒன்லி இங்கிலீஷ் மார்க். இப்ப இவர் வந்து இங்கிலீஷ்க்கு எவ்வளவு வாங்கியிருக்காரு, 75 வாங்கியிருக்காரு நூத்துக்கு. அப்ப நூத்துக்கு 75 வாங்கியிருக்காருன்னா அப்ப பிஏ இங்கிலீஷ் ஜாயின் பண்றதுக்கான கட் ஆஃப் வந்து 75 மட்டும்தான். ஓகேவா? இப்ப இந்த ரெண்டு தவிர வேற எனி அதர் சப்ஜெக்ட் அவர் மார்க் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா அவருடைய மார்க் 4-6 சப்ஜெக்ட் மார்க் இங்க கொடுத்துருக்கேன். இது அப்படியே நான் லெப்ட் சைட்ல மாத்தவே இல்லை. இப்ப 4 அதர் மேஜர் சப்ஜெக்ட் மட்டும்தான், அதாவது ஆல் அதர் 4 சப்ஜெக்ட்ஸ் மார்க்கை மட்டும்தான் எடுத்துக்கிறோம், தமிழ் இங்கிலீஷ் எடுக்கக்கூடாது. அப்ப வந்து மேஜர் ஃபர்ஸ்ட்ல 80, செகண்ட் வந்து 88, தேர்ட் மேஜர் 92, ஃபோர்த் மேஜர் 90. அப்ப 4 சப்ஜெக்ட் டோட்டல் பண்ணீங்கன்னா 350, 4 சப்ஜெக்ட்டுக்குனால 400, 400க்கு 350 எவ்வளவு அப்படின்னீங்கன்னா இதுதான் கட் ஆஃப். அப்போ இது பர்சன்டேஜ் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. வேணும்னா 350/400 இன்ட்டு 100 போட்டீங்கன்னா இந்த மேஜர் சப்ஜெக்டுக்குள்ள மட்டும் எவ்வளவு பர்சன்டேஜ்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா பிளஸ் டூல எவ்வளவு பர்சன்டேஜ்னா நான் பாருங்க லெஃப்ட் சைட்ல நான் கர்சர் வச்சு காமிக்கிறேன். இந்த பர்சன்டேஜ் தான் பிளஸ் டூல நீங்க வாங்கின பர்சன்டேஜ். இப்போ 350/400 வாங்கியிருக்காருன்னா வேற எந்த டிகிரி நீங்க ஜாயின் பண்றதுனாலும் 350 தான் கட் ஆஃப். நீங்க ஏதாவது நீங்க மார்க் வாங்கின மார்க்குக்கு என்னோட கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி இருந்து நீங்க கமெண்ட்ல சொல்றதாக இருந்தா இந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்டுக்கு கால்குலேட் பண்ணி மட்டும் சொல்லுங்க. அந்த நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? 400க்கு இவ்வளவு அது மட்டும் சொன்னா போதும். வேற டோட்டல் மார்க் எங்கேயுமே வந்து நாட் அட் ஆட் கன்சிடர். ஓகேவா? எங்கேயுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து கட் ஆஃப் மார்க் இப்படிதான் கால்குலேட் பண்ணணும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கண்டிப்பா இந்த டவுட் வேற எதுவும் கிளியரா இருக்கும். இது மாதிரி கால்குலேஷன் வேற எந்த டிகிரியிலுமே இல்லை. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், அதாவது தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஜாயின் பண்றதுக்கான கட் ஆஃப் கால்குலேஷன் சிஸ்டம் தான் இது மெத்தடு. இதுபடிதான் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்துக்கணும் கட் ஆஃப் எவ்வளோன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் TANGASA.in வந்து அப்ளை பண்றப்ப நீங்க மார்க் ஃபுல்லா 6 மார்க்கிங் கொடுத்தாவே உங்களுக்கு வந்து இப்ப நான் சொன்னோம்னா 3 பேட்டர்ன்ல கட் ஆஃபும் அதுலயே வந்துடும். நீங்க கால்குலேட் பண்ண அவசியமே இல்லை. நீங்க அதுல என்ட்ரி பண்ணதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணி பாத்துக்கலாம், அவ்வளவுதான். ஓகேவா? நான் டைரி போட சொன்ன இல்லையா, அதுல கூட நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். இப்ப நீங்க மார்க் 6 மார்க் பண்ணாவே தமிழ்ல இந்த கட் ஆஃப், இங்கிலீஷ் 95, இங்கிலீஷ்ல 75, மற்ற மேஜருக்கு வந்து 350 அப்படின்னு அதே காமிச்சிடும். ஓகே, புரியுது இல்லையா? அவ்வளவுதான். வாங்கின 6 சப்ஜெக்டா 3 கேட்டகரியா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது சம்பந்தப்பட்ட உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க.